என்னடா ஆயா கம்ப கையில் வச்சிருக்குன்னு நினைச்சு வந்தாங்க. பப்பாளிக்கு ஆகி பொருள் பண்ண போறோம், வாங்க பாக்கலாம். போடுறேன், போட்டாச்சு. காயும் போட்டாச்சு, இதோ பழமும் போட்டாச்சு. இந்த காயில் தான் பொரியல் பண்ண போகிறோம். நல்லா சீவிப்பிட்டு கழுவி அரிஞ்சு செதுக்குவோம். பப்பாளிக்காய் பொரிச்சாச்சு, இப்போ அதை சீவி அரிஞ்சு பொரியல் பண்ணுறோம். இப்படி பப்பாளிக்காயை செதுக்கி தண்ணியில் கழுவி கண்டம் கண்டமாக அரிஞ்சு போட்டு வேவிச்சு அப்புறம் தான் தாளிக்கணும். சுத்தமாக தண்ணியில் கழுவி அப்புறம்தான் அறியணும். சார் அறியிறேன், இந்த பப்பாளிக்காய சாப்பிட்டா இதே நோவுக்கு நல்லா இருக்கும், செரிமானம் நல்லா ஆகும். இந்த பப்பாளிக்காய் சாப்பிட்டா பெருசாக குறைச்சி இதையும் நல்லா இருக்கும். இது சாப்பிட்டீங்கன்னா மூஞ்சி நல்லா பல பல பழமாக இருக்குது, நல்ல இளமையாக இருக்கலாம். விதையெல்லாம் எடுத்து பப்பாளிக்காய் சுத்தமாச்சு, கண்ண கண்ணமாக அரிஞ்சு போட்டு வேவிச்சு அப்புறம்தான் நாளைக்கு வேணும். வா அறியல, இப்படி அரிஞ்சிக்கணும். பொடி பொடியாக அறிஞ்சிக்கணும். பப்பாளிக்காய் அறிஞ்சாச்சு, அடுப்பால் வச்சு வேகிக்கலாம். அதுக்கு போதுமான தண்ணி சா சா அதுக்கு போதுமான உப்பு சா இதுக்கு போதுமான உப்பு சா மூடி வச்சு எரிக்கிறேன். பப்பாளிக்காய் வந்து பார்த்தான்னு பார்க்குறோம். ஆ வந்து போச்சு, இந்த மாதிரி இறக்கி வைக்கிறேன், வந்து போச்சு இறக்கி வைக்கிறேன். வா இதுக்கு போதுமான அளவுக்கு பூண்டு இடிக்கிறேன். எண்ணெய் ஊத்துற, அதுக்கு தேவையான எண்ணெய் கடுகு ஒரு கூணு, பருப்பு ஒரு கூணு, உளுந்து பருப்பு ஒரு கூணு. வெங்காயம் ஒரு கப்பு, இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வா வா வதங்கிடுச்சு, வா மிளகாய் கட்டுறேன். வா மிளகாய் கருப்பிலாந்தலை
தக்காளி பழம் அதான் ஒன்று. நல்லா வணங்கணும், கருவு கூடாது, நல்லா பொன் நேரமாக வறுக்கணும். அதுக்கு போதுமானது மஞ்சத்தூள். நல்லா வணங்கி போச்சு, இதுக்கு மேலே காய் எடுத்து கொட்ட வேண்டியதான். பப்பாளி காய் இந்த அளவுக்கு நல்லா இப்படி வறுத்து தான் கொட்டணும். கருவும் கூடாது, சீரும் கூடாது, நல்லா நேரமாக இருக்கிறது தான் எடுத்து கொட்டணும். கொஞ்ச நேரம் தொழாதி, அப்புறம் தேங்காய் பூ கொட்டணும். இந்த பப்பாளி காய் ஆறு வேணாலும் சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. பப்பாளி காய் கடைகண்ணியில் கொண்டு வருவாங்க, மாதம் இருக்கனால இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நீங்களும் தின்னுங்க, நல்லது. இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல பசியாகும், பிறகுக்கு நல்லது. இல்லை வராதுக்கு முன்னே சாப்பிட்டுக்கிட்டோம்னா எந்த வராது, நல்லாயிருக்கும். அதிகமாக நீர் சத்து இருக்குது. கை கால் பொதுப்பொது பிறக்கிறவங்களுக்கு நல்ல சிறுநீர் இறங்கு, நல்லா அந்த பொதுப்பொறுப்பு வராது, நல்லா இருக்கு. மேலே இறக்கி வைக்கிறேன் பப்பாளி காய், வணக்கியாச்சு, நான் இறக்கி வைக்கிறேன். இந்த வப்பாளிக்காய் பொரியல் நம்ம வீட்லேயும் வாரம் ஒரு முறை செய்யலைனாலும் மாதம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம்.